குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். 26வது செய்தியிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் புதிய கருப்பொருளை நாம் துவங்கி குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற கருப்பொருளில் இதுவரையும் 25 செய்திகளை பார்த்து இப்பொழுது 26வது செய்திக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளின் தலைப்பு பெற்றோர் தவிர்க்க வேண்டிய ஆபத்துகள் என்ற தலைப்பில் உங்கள் முன்னதாக சில வசனங்களோடு கடந்து வந்திருக்கிறேன். பெற்றோர் தவிர்க்க வேண்டிய ஆபத்துகள் என்ற தலைப்பு. இதுவரையும் நாம் பார்த்த 25 தலைப்புகள் அந்த செய்திகளை உங்கள் திரையிலே காண முடியும். நம்முடைய யூடியூப் சேனல் வேதம் அறிவோம் என்கிற யூடியூப் சேனலிலே குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற பிளேலிஸ்டில் நீங்கள் போய் இந்த அத்தனை வகுப்புகளையும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் அதை பார்த்து குறிப்பெடுத்து உங்களுடைய குடும்பங்களில், சபைகளில், வேதாகம வகுப்புகளிலே இதை நீங்கள் பயன்படுத்தலாம். எப்பொழுதும் நமக்கு பிரயோஜனமாயிருக்கும்படி இது யூடியூப்ல எந்த சமயத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பெற்றோர் தவிர்க்க வேண்டிய ஆபத்துகள் என்ற தலைப்பிலே சில பெற்றோர்களின், வேதாகம பெற்றோர்களின் தன்மைகளை உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். நோவாவை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். நோவா நீதிமான் என்று பெயர் எடுத்தவர். நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். உலகம் முழுவதும் பாவத்திலே மூழ்கி இருந்த அந்த நாட்கள், குறிப்பாக தேவன் உலகத்தை படைத்ததற்காக மன வருத்தமாய் இருந்தார், வருந்துகிறார் என்கிற ஒரு செய்தியை கூட நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். அந்த அளவிற்கு உலகம் மிக மோசமாக இருந்ததை வேதாகமத்திலே அந்த சூழ்நிலை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட நாட்களிலே, உலகம் முழுவதும் நாசமாக இருந்த அந்த நாட்களிலே, நோவா என்கிற அந்த தனி மனிதனுடைய குடும்பம் மாத்திரம், அவனும் அவனுடைய குடும்பம் மாத்திரம் தேவனுக்கு உகந்தவர்களாக காணப்பட்டதை நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நோவாவின் குடும்பத்தில், தேவனுடைய கிருபை கிடைக்க பெற்ற அந்த குடும்பத்தில், அவருக்கு பிற்காலத்திலே நடந்ததான மாற்றங்களை நாம் பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6:6 வசனம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு பூமியானது கேடு நிறைந்ததாக இருந்த சூழ்நிலையிலே நோவாவின் குடும்பம் கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றது என்று சொன்னால், எதிர்த்த வீடு, பின் வீடு, வலது பக்கம், இடது பக்கம், தெருக்கள், கம்பெனிகள், வேலை செய்யக்கூடிய இடம், எல்லா இடத்திலும் தேவனுக்கு விரோதமான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் நோவாவினுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, அழிவிலிருந்து மீட்கப்பட்டது என்று சொன்னால், எந்த அளவிற்கு நோவா தேவனுக்கு பிரியமானவராக தன்னை காத்து கொண்டிருக்க முடியும், தன்னுடைய குடும்பத்திற்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்திருக்க முடியும், அதை நாம் எப்பொழுதும் அறிவோம். அப்படிப்பட்ட நோவாவினுடைய வாழ்வின் ஒரு மறுபக்கத்தை இந்த நாளிலே உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். பெற்றோராக அவரிடத்திலே இருந்த சில காரியங்கள் எப்படி அவருடைய பிள்ளைகளுக்கு அது தீங்கை கொண்டு வந்தது. ஆதியாகமும் 9:20 நான் வாசிக்கிறேன். ஆதியாகமும்
9 அதிகாரம் 20 25 வசனங்கள். நோவா பயிரிடுகிறவன் ஆகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். கவனிச்சீங்களா என்ன நடந்தது? நோவா பேர் அழிவிலிருந்து மீட்கப்பட்டார். அவருடைய குடும்பம் மீட்கப்பட்டது. அவர்கள் இப்பொழுது புதிய ஜீவியத்தை புதிய உலகத்திலே புதிய சூழலிலே அத்தனை பேரும் உலகம் முழுவதும் அழிக்கப்பட்ட எந்த மக்களும் இல்லாத ஒரு சூழலிலே இந்த குடும்பம் 8 பேர் மாத்திரம் அவர்கள் இப்பொழுது புதிய குடும்பத்தை அவர்கள் சூழலிலே துவங்குகிறார்கள். அப்பொழுது தன்னுடைய பழக்கம் எங்கு போய் முடிந்தது என்று சொன்னால், அவன் பயிரிடுகிறான், பயிர் வளருகிறது, திராட்சை பழங்கள் வந்ததற்கு பின்பு அவர் அந்த திராட்சை ரசத்தை அதிகமாக குடித்து வெறி கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். வெறுமையான திராட்சை ரசத்தை குடிப்பதனாலே வெறி கொள்ளுவது அல்ல. எப்பொழுது அந்த திராட்சை ரசம் நமக்கு போதையை கொடுக்கிறது என்று சொன்னால், அது புளிக்க வைக்கப்பட வேண்டும். அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸுக்கு பின்புதான் அந்த திராட்சை ரசமானது மதுவாக மாறுகிறது. புளிக்க வைக்கப்பட்ட திராட்சை ரசம் தான் மதுவாக மாறுகிறது. நீங்கள் வெறுமையாக திராட்சையை பிழிந்து சாப்பிடுவது மது அல்ல, அது திராட்சை ரசம். ஆனால் அதை புளிக்க வைத்ததுக்கு பின்பு குடிக்கும் பொழுது அது மதுவாக மாறுகிறது. ஏன் இவ்வளவு நான் விளக்குகிறேன் என்று சொன்னால், உலகம் முழுவதும் மனிதர்கள் அத்தனை பேரும் தவறான பழக்கத்தில் இருந்த பொழுது தான் தவறு செய்துவிடக் கூடாது என்பதில கவனமா இருந்த நோவா, இப்பொழுது ஒருவருமே இல்லாத பட்சத்தில் நோவா தவறு செய்வதற்கு அவர் எத்தனித்து அந்த பழக்கத்திற்கு அவர் ஆளாகிறார். திராட்சை பழங்கள் கொளுக்கிறது, பழுத்திருக்கிறது, அதை ரசமாக எடுத்து சாப்பிட்டுருவதிலே தவறு எடுத்திருக்கவில்லை. ஆனால் அதை ரசமாக்கி அதை பாதுகாத்து புளிக்க வைத்து அதற்கு பின்பு குடிக்கிற இந்த பழக்கம் எப்படி அவருக்கு எப்படியும் ஒரு 3 நாட்களாவது அதை அவர் தயார்படுத்தியிருக்க வேண்டும். ரசம் புளிந்த நேரத்திலே அவர் என்ன நோக்கத்திலே அவர் புளிந்திருக்கலாம், அதை அவர் புளிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணம் வந்தது, 1 இரவு கடந்திருக்கணும், 2 இரவு கடந்திருக்கணும், தெரியாது. அப்போ அந்த புளிக்க வைக்கக்கூடிய அந்த நாள் குறைந்தபட்சம் ஒருவேளை 24 மணி நேரம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், அந்த 24 மணி நேரத்திலே ஒரு முறை கூட அவர் ஜபம் செய்திருக்க மாட்டாரா? ஒரு முறை கூட அவருடைய இருதயம் அவருக்கு சுட்டி காண்பித்திருக்காதா? நாம் அதை செய்திருக்கிறோமே, அது வந்து தவறு, வேண்டாம் சார், நம்ம குடிக்க வேண்டாம், செஞ்சிட்டோம் ரைட், ஆனால் குடிக்க வேண்டாம், தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு அவர் அதை செஞ்சார்னா இல்லை. அப்போ குறைந்தபட்சம் நான் ஒரு அனுமானத்திலே சொல்லிக்கொண்டிருக்கிறேன், குறைந்தபட்சம் ஒரு 24 மணி நேரமாவது தவறான காரியத்தை செய்வதற்கு முனைந்திருக்கிறார். அதற்கு பின்பு அவர் அதை குடித்து வெறி கொண்டு தன்னிலை மறந்து அவர் நிர்வாணமாக்கப்பட்டு படுத்து இருக்கிற வேளையிலே அவருடைய குமாரன் காம் அதை பார்த்து அவன் தன்னுடைய சகோதரர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து நோவாவினுடைய நிர்வாணத்தை
சாரி நிர்வாணத்தை மூடி இருக்கிறார். அப்போ அந்த சகோதரர்கள் சேமும் யாபேத்தும் ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவருடைய நிர்வாணத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லி பின்பக்கமா அப்படியே பின்பக்கமா வந்து மூடி இருக்கிறாங்க. ஆனா காம் அதை செய்யல. காம் வந்து அப்பா இந்த மாதிரி நிர்வாணமா படுத்து கிடக்கிறாரு வாங்க அப்படின்னு சொல்லி போய் கூப்பிட்டு வந்திருக்கிறார். அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். இதை ட்ரமடைஸ் பண்ணணும்னா நிறைய சொல்லலாம். நான் அதை அந்த எல்லையை நான் மீறுவதல்ல, சொல்லி இருக்கிறதே நான் அப்படியே உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன், அவ்வளவுதான். அப்போ காம் என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா அதை வெளியே சொல்லாமல் நிர்வாணமாக படுத்து கிடக்கிறார் என்றால் பக்கத்திலேயே ஒருவேளை அவர் கட்டி இருக்கிற துணி இருந்திருக்கலாம், அல்லது வேறொரு துணியை எடுத்துட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் எப்பொழுதுமே அதை குறித்து பேசாமல் அவர் நிர்வாணத்தை மூடி இருந்திருக்கலாம். இப்ப விளைவு என்ன அப்படின்னா, நோவா செய்த இந்த தவறு நோவாவினுடைய மகனுடைய வாழ்க்கையை பாதித்து விட்டது. ஒரு கோபத்துல அவர் சொல்லியிருக்கலாம், ஒருவேளை பிற்காலத்துல அவர் அதை குறித்து நினைத்தாரா மனம் வருந்தினாரா நமக்கு தெரியாது. ஆனால் காம் சபிக்கப்பட்டார். கடைசி முடிவு என்னன்னா சபிக்கப்பட்டார். உலகம் முழுவதும் கரப்டான இந்த சூழலிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு குடும்பம், மூன்று சந்ததி பிரிந்து அழகாக சேம் காம் யாபேத் என்று மூன்று சந்ததியாக பிரிந்து உலகம் முழுவதும் சந்தோஷமாக நிரம்பி இருப்பதை அதிலே ஒரு தன்னுடைய மகன் பாதிக்கப்படுவதற்கு இந்த நீதிமானாகிய நோவாவே காரணமாக இருந்து விட்டார். அவருடைய மது பழக்கம் அவருடைய குடும்பத்திற்கு கடந்து வந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போ நோவாவினுடைய மறுபக்கம் எப்படி இருந்தது, அவருடைய குடும்பம் ஒரு காலத்துல அவர் எப்படிப்பட்டவரா இருந்திருக்கிறார், 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்ற அந்த வசனம் ஒரு காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கிருபை இழந்துட்டாரனா, இல்ல கிருபை இருந்தது. ஆனால் என்ன நடந்தது, அவருடைய மூன்று குமாரர்களில் ஒரு குமாரன் சபிக்கப்பட்டவன் ஆகி போனார். அதற்கு யார் காரணம், இந்த பெற்றோர் தான் காரணம். இந்த நோவாவினுடைய மது பழக்கம் காரணமாய் அமைந்தது. எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருந்தாரானா அது நமக்கு தெரியாது, பைபிள் அது சொல்லப்படல. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்துல அவனுடைய குமாரன் பாதிக்கப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில பல பேருக்கு ரகசியமான இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, பல பேருக்கு இருக்கிறது. அத வந்து நம்ம சொல்லி தெரியணுமா, நிறைய பேருக்கே தெரியும், அவங்கவுங்க வீடுகளுக்கு தெரியும். வெளியில தெரிந்து குடிக்கிறவர்கள் உண்டு, தெரியாமல் ரகசியமாய் வெளிய வந்து அல்லேலூயா ப்ரைஸ்லாட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களும் உள்ளுக்குள்ள ரகசியமா ஒரு இந்த கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதை அது பல முறை என்னுடைய காதுகளுக்கு வந்து எட்டி இருக்கிறது. எப்படினாலும் அது நம்முடைய குடும்பத்திற்கு பாதிப்பை கொண்டு வந்துவிடும். நீங்கள் உங்களை நேசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறவர்கள். ஊருக்கு வேஷம் போடுவதனால பிரயோஜனம் அல்ல. எத்தனை பேர் காலையில சுருட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கு, என்னன்னா அது ஒரு சாக்கு போக்கு. எனக்கு வந்து மலைச்சலம் கழிக்கிறதுனா அது குடிச்சாதான் வரும் அப்படின்னு ஒரு பிம்பம் மனதிற்குள்ளார ஒரு புரிதலை அவர்களே வைத்துக்கொண்டு காலையில எப்படா விடியும்னு எதிர்பார்த்து ஓடி போய் ஒரு சுருட்டை குடிச்சிடுற, சத்தம் இல்லாம பீடி குடிக்கிறார், மறைஞ்சு நின்று பீடி குடிக்கிறார். என்னன்னா அதுல ஒரு சாக்கு போக்கு. அதுல அவர் வந்து அப்பதான் வந்து அவருக்கு காலையில வெளிக்கு போகும், அதுக்காக அவர் குடிப்பாரு. இல்ல அவர் வந்து ரொம்ப டயர்டா இருப்பாரு, நைட்டு ரொம்ப உடம்புலாம் வலி, ரொம்ப கடினமா உழைக்கிற ஒரு மனுஷன், அதனால லேசா ஒரு அது ஒரு பெரிய ஒரு வெறியெல்லாம் கொள்ள மாட்டாரு, ஜஸ்ட் ஒரே ஒரு பெக்கு மாத்திரம் அவர் எடுத்துக்குவாரு அப்படின்னு அவர்களே சாக்கு போக்கு சொல்லிக்கிற பழக்கம் உண்டு. ஆனால் வேதாகமோ மது அருந்துகிறவர்களை வன்மையாக கண்டிக்கிறது, அது தவறு, அதை
அந்த பழக்கம் தவறு என்பதை மிக அதிகமான வசனங்கள் வேதாமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு தலைப்புக்குள்ளாராக நான் இப்ப போன நம்முடைய நேரம் போயிடும். அதனால எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்திலையும் போதை பழக்கம் குடும்பத்திற்கு கேடு, சந்ததிக்கு கேடு, அதை நாம் மறந்து போக கூடாது. சுருட்டு குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, அதாவது நம்ம வந்து டெய்லி குடிக்க மாட்டோம் பிரதர், எப்பயாவது வயிறு ரொம்ப எனக்கு வந்து வெளியே போகவே இல்லை, வெளிக்கு போகவே இல்லை அப்படின்னா நான் யாருக்குமே தெரியாம யாருக்கும் பாதிப்பு இல்லாம நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு. நமக்கு என்ன வேணாலும் சமாதானம் சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய சரீரத்தை நீ கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன். உன் ஆலய சரீரம், உன்னுடைய சரீரமே ஆலயம் சொல்லு, உன் ஆலயத்தை நீ கெடுத்தால் உன்னை நான் கெடுப்பேன்னு சொன்னார்ல. உன்னுடைய ஆலயம்னா எது? உங்களுடைய சரீரமே ஆலயம். உங்கள் சரீரத்திலே தேவன் வாசமாயிருக்கிறார். அந்த சரீரத்திலே எப்படி மதுவையும் சிகரெட்டையும் சரீரத்திற்கு தேவையில்லாதவைகளை நீங்கள் உள்ளே வைக்க முடியும். ஆகவே உங்களுக்கு ஒருவேளை மலஜலம் கழிக்கிறதுக்கு சுருட்டு தேவைப்படுதா, பீடி தேவைப்படுதா, சிகரெட்டு தேவைப்படுதா, அது வந்து உங்களுடைய மனப்பிரமை, உங்களுடைய புரிதல், அதெல்லாம் தேவையே இல்லை. எத்தனையோ வேற மருந்துகள் இருக்கு. உங்களுக்கு வந்து இயற்கை மருந்து எடுக்கணுமா? தாராளமா இயற்கை மருந்து எடுக்கலாம். இல்ல நாட்டு மருந்து இருக்கா? நாட்டு மருந்து எடுக்கலாம். இங்கிலீஷ் மருந்து எடுக்கணுமா? எடுக்கலாம். இல்லை பழங்கள் இருக்கு, பழங்கள் சாப்பிடலாம். எத்தனையோ வகைகள் இருக்கு. அந்த சுருட்டு குடிச்சுதான் வந்து வெளிக்கு போகணுமா, பீடி குடிச்சாதான் வெளிக்கு போகணுமா? அது வந்து நமக்கு நாமே வைத்துக் கொள்ளுகிற ஒரு சிந்தனை, அது தவறானது, தவறான பழக்கம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உதட பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், முகத்தை பார்த்தாலும் கண்டுபிடித்து விடலாம். ரகசியமா சாராயம் குடிக்கிறவன், ரகசியமா வந்து மது பழக்கத்துக்கு அடிமையானவன், ரகசியமா சுருட்டு குடிக்கிறவன், ரகசியமா பீடி குடிக்கிறவன், ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்த்தாலே கண்டுபிடித்து விட முடியும். நீ எவ்வளவுதான் வெளியே பைபிளை தூக்கிட்டு பெரிய கிறிஸ்தவன வேஷம் போட்டாலும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா இந்த பழக்கம் நமக்கு அவசியம் இல்லை, தூக்கி எறிய வேண்டும். நோவாவினுடைய அந்த பழக்கம் அவனுடைய குடும்பத்திலே ஒரு மகனை சாபத்திற்குள்ளாக்கியது என்பதை மறந்து போக வேண்டாம். ஏசாயா 5:11, ஏசாயா 5:11, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படிங்கிறார். ஒரு நாளும் தப்ப மாட்டார். எனக்கு ஒரு நாளை ஒரே ஒரு பெக்கு தான், ஒரே ஒரு சிகரெட் தான், கொஞ்சோண்டு விஷம் குடிச்சாலும் அது விஷம் தானே. அதனால வேதாமும் மது பழக்கத்தை வன்மையாக கண்டிக்கிறது, அது குடும்பத்திற்கு கேடு. இன்னொரு வசனத்தையும் உங்கள் முன்னதாக வைத்திருக்கிறேன். நமக்கு நிறைய டாபிக் பார்க்க போகிறோம், அதனால நான் இதை படிக்கவில்லை, நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டு வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 23:29-35 நீதிமொழிகள் 23:29-35 முடிய நீங்கள் குறிப்பெடுத்து வாசித்து பாருங்க. கலாத்தியர் 5:21 உங்கள் முன்னதாக வைத்திருக்கிறேன் ஒரு குறிப்புக்கு. கலாத்தியர் 5:21 பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவர்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிச்சிங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, பெரிய இழப்பு. அது வேண்டாம். அந்த பழக்கம் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தையும் சந்ததியையும் சீரழித்து விடுகிறது. இரண்டாவது, லோத்து வந்து அவருக்கு இருந்த மறுபக்கம் என்ன அப்படின்னா அவருடைய பொருளாசை.
பொருளாசை, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. பொருளாசை வந்து ஏதாவது ஒரு பொருள் அடுத்த வீட்டுல பார்த்துட்டா அது நம்ம வீட்லயும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நிறைய பேருக்கு உண்டு. அவங்க வீட்டுல காரணம் என்ன, நம்ம வீட்டுல காரணம். அவங்க வீட்டுல சைக்கிள் வச்சிருந்தா நம்ம வீட்டுல சைக்கிள் நிக்கணும். அவங்க வீட்டுல பைக் இருந்தா நம்ம வீட்டுல பைக் இருக்கு. அவங்க வீட்டுல மிக்சி இருந்தா நம்ம வீட்டுல மிக்சி இருக்கு. அவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ்னா நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு. அவங்க வீட்டுல ஏசி இருக்குன்னா நம்ம வீட்டுல ஏசி இருக்கணும். அந்த பொருளாசை நிறைய பேருக்கு, பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனையை குறிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அது விக்கிரகத்தை வணங்குவதற்கு சரிசமமாக பொருளாசையை வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு சாவி கொத்து கூட வந்து விடுறதுக்கு மனசில்லாம பொருளாசையை பற்றி கொண்டிருக்கிற பழக்கம் நமக்கு மிக வேதனைக்குரியது. மற்றவர்களை போல நான் இருந்து விட வேண்டும், அதே போல இருக்கணும், அதே போல பழகணும், அதே போல வைத்துக்கணும். அவங்கள்ட்ட இருக்கிறனா நான் வச்சுக்கணும், அவங்களோட கொஞ்சம் மேல வச்சுக்கணும். அந்த பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு, விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது வேதாகமத்திலே. நீங்கள் ஏதோ சிலையை வணங்குறவங்களை பார்த்து அவங்க எல்லாம் வந்து பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, பைபிள் வந்து அவங்க அவங்கள வந்து வன்மையா கண்டிக்கிறது அப்படின்னு நீங்க பெருமை பேத்திக்கிட்டு இருக்க வேண்டாம். பொருளாசையும் விக்கிரகத்துக்கு, விக்கிரகத்தை வணங்குவதற்கு சமம் என்று வேதாமும் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பொருளாசை லோத்து என்கிற நீதிமானாக சொல்லப்பட்டவருக்கு இருந்ததை நாம் கவனிக்க வேண்டும். எப்படி? ரோம் சாரி ஆதியாகமம் 19வது அதிகாரம் 19வது வசனத்துல, ஆதியாகமம் 19:19 லோத்துவை குறித்து வேதாமம் என்ன சொல்லுகிறது என்றால், உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. தேவனுடைய கண்களிலே கிருபையை பெற்ற அந்த லோத்து. 2 பேதுரு 2:8 லோத்துவை நீதிமான் என்று வேதாமம் அழைக்கிறது. அப்படிப்பட்ட நீதிமானுக்கு என்ன ஆசை இருந்தது பாருங்க. ஆதியாகமம் 13:7 நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 13:7-11 முடிய, ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும், ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாரோவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. எப்படி இருந்தது பாருங்க, சோதோம் குமார் எப்படி இருந்ததாம், கர்த்தருடைய தோட்டம் அதாவது ஏதேன் தோட்டத்தை போல, எகிப்து தேசத்தை போல அது செழிப்பா இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவருக்கு பிரிந்தார்கள். ரெண்டு பேருக்கிட்டையும் ஆடு மாடுகள் இருக்கு, ரெண்டு பேருக்கிட்டையும் மிருகங்கள் இருக்கிறது, ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு நிலை வேணும், நாம் சகோதரர்கள் என்று ஆபிரகாம் சொல்கிறார். அப்போ நல்ல இடமா இருக்குப்பா, அதை நான் எடுத்துக்கிறேன். கவனிச்சிங்களா, இது சூப்பரா இருக்கு இந்த இடம் பார்க்க, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நீ ஒரு நல்ல மனம் உள்ளவனா இருந்தா என்ன பண்ணும், நல்லா இருக்கு, நீ பாதி எடுத்துக்கோ நான் பாதி எடுத்துக்கிறேன். அது எப்படி இருக்கு, அது நல்லா இருக்கு, எனக்கு வேணும், அது என்னுடையது, அது எனக்கு தேவை, அது என்னுடைய பொருள், அது என்னுடைய ஒரு காரியம், எனக்கு அது வேணும், அது இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. ஐயோ, எப்படிப்பட்ட பொருளாசை
எவ்வளவு பெரிய ஒரு பொருளாசு ஒவ்வொரு மனுஷனையும் வீணாக்கி விடுகிறது, நாசமாக்கி விடுகிறது. என்ன நடந்தது? இதனுடைய விளைவு என்ன? கடைசியா லோத்து குடும்பம் வாழ்ந்த அந்த சோதோம் குமோரா நோவாவை போல லோத்துவினுடைய நாட்களிலும் சோதோம் குமோரா பட்டணம் முழுவதும் மிக மோசமாக தவறான பழக்க வழக்கங்களிலே விபச்சாரத்திலே வேசித்தனத்திலே மிக மோசமாக தேவன் அந்த பட்டணத்தையே அழிக்கும் அளவிற்கு அவர்கள் தவறானவர்களாக, அதுவும் அந்நிய மாம்சத்தை விரும்பினவர்கள் என்று சொல்லுகிறது. அதாவது மனிதர்கள் மாத்திரம் அவர்களை வந்து பிடிக்கலையா, மனிதர்களை அதெல்லாம் அனுபவிச்சு அவர்கள் அழுத்து போய்விட்டார்கள். மனித மாம்சத்தை தாண்டி மற்ற மாம்சங்களும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற நிலைமையிலே அவ்வளவு மோசமான ஒரு சூழலில் அந்த தேசம், அந்த சோதோம் குமோரா சோவார் பட்டணங்கள் எல்லாம் இருந்ததுனாலே தேவன் அதை அழிக்க தீர்மானித்தார். அப்போ கூட இந்த மனுஷனுக்கு ஒரு பொருளாசையை பாருங்க. ஆதியாகமம் 19:19 உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர், மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதாவது இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தேவன் அவர்களை தீர்மானித்து நோவாவையும் அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அவர் கரங்களை பிடித்து இழுத்து கொண்டு வந்து அந்த மலையை பார்த்து அந்த மலையில நீ ஓடி போயிரு அப்படின்னு அவர் சொல்றார். மலைக்கு போயிரு அப்படின்னு சொல்றார். பட்டணத்தை அழித்து பட்டணத்தை அந்த அழிவிலிருந்து நீ வெளியே வர வேண்டும், உன் குடும்பம் வெளியே வர வேண்டும் என்று காப்பாற்றின தேவனுக்கு நீ போன இடத்திலே உன்னை காப்பாற்றுவதற்கு அவர் இருக்க முடியாதா? ஆனா இந்த நோவா இது சாரி லோத்து என்ன பண்றாரு? தேவன் ஒரு ஐடியா கொடுக்கிறாரு, நீ அங்க போப்பா. அந்த தேவனுடைய தூதன் சொல்றார், நீ அங்க போ, மலைக்கு ஓடி போயிரு அப்படின்னு சொல்றார். ஆனா இவர் ஐயோ அங்க வேண்டாம், அங்க போனா நான் செத்து போயிறேன், வேற நல்ல இடத்து இந்த பக்கமா போறேன் அப்படின்னு வேறொரு பக்கம் அவர் செலக்ட் பண்றார். அதோ 20:20 அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றார். உன்னை காப்பாற்ற வந்தவர் அவர், உன்னை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எவ்வளவு தூரம் நீ போனதுக்கு அப்புறம் இந்த பூமியை அழிக்க இந்த ஊரை அழிக்கணும்னு அவருக்கு தெரியும். நீ அங்க போனதுக்கு அப்புறம் உன்னை எப்படி வாழ வைக்கணும்னு அவருக்கு தெரியும். இவர் ஐடியா கொடுக்குறார், அங்க வேண்டாம், நான் இங்க ஓடுறேன், இங்க இருந்தா நான் நல்லா படிச்சுக்குவேன், அப்படியா போப்பா. ஆனா என்ன நடந்தது? அங்க போய் அவருடைய 2 குமாரத்திகளும் பாவம் செய்வதற்கு இவர் காரணமாகி அந்த குடும்பம் நாசமாகி சந்ததி சபிக்கப்பட்டு 10 நான் அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்கிற அளவிற்கு தேவன் கோபத்தினாலே அவர்களை சபிக்கிற அளவிற்கு அந்த குடும்பம் லோத்துவினுடைய தீர்மானத்தினாலே பாதிக்கப்பட்டது. லோத்துவினுடைய பொருளாசையினாலே அந்த குடும்பம் சாபத்திற்குள்ளாக வந்தது என்பதை மறந்து போக வேண்டாம். எபேசியர் 6:4 உங்கள் முன்னதாக குறிப்பாக வைத்திருக்கிறேன், நான் வாசிக்கப் போவதில்லை, வேகமாக நாம் முடிக்க வேண்டும். எபேசியர் 6:4 பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலே வளர்க்க வேண்டும், அவர்களை நாம் ஒருபொழுதும் we should not spare in any of the disobedience, எந்த விதத்திலும் அவர்கள் இடம் கொடுக்காமல் கர்த்தருடைய சிட்சை அந்த கண்டிப்பில் டிசிப்ளின், சிட்சை என்ன டிசிப்ளின், அந்த டிசிப்ளின்ல வளர்க்க வேண்டியது அவசியம் என்பதை எபேசியர் 6:4 சொல்லுகிறது. 3வது உதாரணம், யாக்கோபு
சாரி யாக்கோபு, ஈசாக்கு, ரெபேக்கான் மூன்று பேரும் அந்த ஒரு உதாரணத்தை உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். அவர்கள் தங்களுடைய பாரபட்ச எண்ணங்கள் அவர்களுக்கு இருந்தது, பாரபட்சம் இருந்தது. அதாவது ஒருத்தரை ஈக்குவலாக பார்ப்பதற்கு அவர்களுக்கு தெரியாது. ஈசாக்கு, ரெபேக்காள் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் யாக்கோபு, ஏசா. இந்த மூன்று பேருக்குமே பார்ஷியாலிட்டி என்று சொல்லப்படுகிற பாரபட்சம் இருந்தது. என்ன நடந்தது பாருங்க, ஆதியாகமம் 25 28 வசனம். ஆதியாகமம் 25 வசனம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசியா இருந்ததுன்னு, ருசிகரமா இருந்ததுனாலே ஏசாவின் மேல் பட்சமா இருந்தான். யாரு? யாக்கோபு. ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமா இருந்தான். கவனிச்சுங்களா, அவர் சமைச்சு கொண்டு வர்றாராம், அதனால இவன் தகப்பன் ஆகிய யாக்கோபுவிற்கு, சாரி ஈசாக்குவிற்கு ஏசாவின் மேலே ஒரு பாசம். புருஷங்கார ஏசாவின் மேல பாசமா இருக்கிறான் அப்படின்னு ஒண்ணு, புடவை சுத்தி 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 காலை சுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருந்த யாக்கோபுக்கு மேல ரெபேக்காளுக்கு பாசம் இருந்தது. ஈசாக்கும் ரெபேக்காளும் ரெண்டு பேரும் பெற்ற பிள்ளைகள் யாக்கோபு, ஏசா. அந்த இரு பிள்ளைகளிலே எப்படி பாரபட்சம் காட்ட முடியும்? ஒருவன் மீது அன்பு செலுத்தினால் இன்னொரு வேலை வெறுக்கிறது, இன்னொருத்தர் மேல் அன்பு செலுத்தினால் இவர்களை வெறுப்பது. இரண்டு பேரையும் பாசமாக பாரபட்சம் இல்லாமல் ஒரே தராசிலே வைக்க பழக தெரியாத பெற்றோர்கள் இந்த காலத்திலும் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ரெண்டு பிள்ளை, மூணு பிள்ளை, நாலு பிள்ளை இருக்கிற குடும்பத்துல எல்லாம் யாராவது ஒருத்தனுக்கு மாத்திரம் தனியா அந்த மட்டன் சமைச்சாங்கன்னா அந்த ஈரல் அவருக்கு மாத்திரம் எடுத்து வச்சிருவாங்க. காப்பி போட்டாங்கன்னா ஏடு எடுத்து தனியா அவருக்கு மாத்திரம் தனியா கொடுத்துருவாங்க. ஏதாவது சமையல் பண்ணாங்கன்னா அந்த கொழுப்பு தனியா எடுத்து அவங்களுக்கு தனியா கொடுத்துருவாங்க. ஸ்பெஷலா கோழி குழம்பு வச்சா அந்த குழம்புல இருக்கிற கறியை எடுத்து வறுத்து ஒரு பிள்ளைக்கு மாத்திரம் கொடுக்குறாரு தனியா, இல்லைன்னா ஓரமா மூடி வச்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவங்க அண்ணங்க அந்த இடத்துல நான் கிண்ணத்துல மூடி வச்சிருக்கேன் நீ போய் சாப்பிட்டுக்கப்பா அப்படிங்கிறது. பாரபட்சம், ரெண்டு பேரை நீங்க தானே பெத்தீங்க, மூணு பேரை நீங்க தானே பெத்தீங்க, நாலு பேரை நீங்க தானே பெத்தீங்க, உங்க பிள்ளைகளாச்சு. யாக்கோபு, ஏசா ரெண்டு பேரும் உங்க பிள்ளைகளாச்சு. எப்படி ஏசாவை மாத்திரம் உனக்கு பிடிச்சது, எப்படி யாக்கோபு மாத்திரம் உனக்கு பிடிச்சது? அதனுடைய விளைவு என்ன நடந்தது தெரியுமா? அடுத்தது இன்னொரு சம்பவத்தையும் பார்ப்போம். இது ரொம்ப வசனம் ஜாஸ்தியா இருக்கு, ஆனா சம்பவத்தை மாத்திரம் சொல்லுறாங்க. 27 ஆதியாகமம் 27 முதல் 19 வசனங்களையும் நாம் அங்க பார்க்கும் பொழுது, ஈசாக்கு வந்து ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் பிரியப்பட்டு ஏகப்பட்ட முயற்சி பண்றாரு. இல்லையே, இது யாக்கோபு மாதிரி இருக்கு, இது ஏசா மாதிரி இல்லையே அப்படிலாம் சொல்லி எடுத்து அவர் ரொம்ப கஷ்டப்பட ரெபேக்காள் ஏமாற்றுகிறாள். யாக்கோபுவிற்கு துணியை போத்தி விட்டு, ஆட்டுத்தோலை போர்த்து விட்டு, ஈசாக்கு மாதிரி புருஷனையே ஏமாற்றக்கூடிய அளவிற்கு ரெபேக்காள் அங்கு முற்படுகிறாள். இப்போ அவருடைய புள்ள 37 அதே பழக்கம் அவருக்கும் வந்தது. இந்த பாரபட்சம் தன் பெற்றோர் செய்த அந்த பழக்கம் யாக்கோபுவிற்கு வந்தது. ஏசாவை குறித்து வேதாமம் அதிகமாக சொல்லவில்லை, யாக்கோபுவை குறித்து சொல்லி இருக்கிறதுனால நிச்சயமாக யாக்கோபுக்கு அந்த பழக்கம் இருக்கிறதையும் நான் பார்க்க முடியும். 37:3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது கவனிங்க, அவருடைய பிள்ளைக்கு மேல அதே மாதிரி பாரபட்சத்தை அவர் காட்டுகிறார். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே, அதாவது யாக்கோபுவின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல், அதாவது யாக்கோபு
தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தார். கவனிச்சீங்களா? அப்போ அது என்ன நடந்தது? யோசேப்புவை மற்ற சகோதரர்கள் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் துணிந்து அந்த முயற்சி மேற்கொண்ட கடைசி நிமிஷத்துல தேவனுடைய திட்டத்தினாலே அது கைவிடப்பட்டு அவர்கள் யோசேப்புவை அடிமையாக வேறொரு நாட்டிற்கு போன இஸ்மவேல் சந்ததியின் இடத்துல விற்க போக அது யாக்கோபுவிற்கு கடைசி வருஷம் கடைசி தன்னுடைய நாட்கள் வரைக்கும் மிக வேதனையை கொண்டு வந்தது. எதனால? ஏன் இன்னைக்கு உங்களுக்கு துக்கம்? ஏன் இன்னைக்கு உங்களுக்கு மன பாரங்கள்? ஏன் உங்களுடைய குடும்பம் இன்னைக்கு இப்படி கிடக்கு? உங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படி கிடக்கு? காரணம் பாரபட்சம். இரண்டு பேரையும் தேவன் கொடுத்த பிள்ளைகள் அல்லவா, அவர்களிடத்துல எப்படி பாரபட்சம் காட்ட முடிந்தது? அது கடைசியாக தீங்கான செயலில வந்து முடிந்தது. இன்னொரு சம்பவத்தை வேகமாக நான் பார்த்து உங்கள் முன்னதாக முடிவுக்கு வருகிறேன். ஏலி உங்களுக்கு எல்லாம் தெரியும், சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முந்தைய ஒரு மனுஷன், தீர்க்கதரிசியா இருந்த மனுஷன் ஏலி. ஏலி வந்து ரொம்ப அருமையான ஒரு தீர்க்கதரிசி, அவரை குறித்து நமக்கு எல்லாம் படித்திருக்கிறோம். ஆனா என்ன நடந்தது ஏலியனுடைய வாழ்க்கையில? அவர் தீர்க்கதரிசியா இருந்த பொழுதும் ஜனங்களுக்கு நீதியை சொன்ன பொழுதும் ஜனங்களை நியாயம் தீர்த்த பொழுதும் எது சரி எது தவறு என்று ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த பொழுதிலும் அவர் போதகனா இருந்த பொழுதும் தீர்க்கதரிசியா இருந்த பொழுதும் கண்டிப்பை உணர்த்தின பொழுதும் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பிள்ளைகள் செய்த தவறை அவர் கண்டிக்காமல் சகித்து கொண்டார், பொறுத்து கொண்டார். பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க தானே, திருந்துவாங்க, அப்புறமாட்டி திருந்திக்கிடுவாங்க, தெரிந்து அவங்க பின்னாடியே எப்படியாவது அவங்க மாத்திடுவாங்க, மாறிடுவாங்க, தேவன் அவர்களை சந்திப்பார் நினைச்சாரோ விட்டாரோ தெரியாது. ஆனால் அவர்கள் செய்த மோசமான தவறுகளை கண்டிக்காமல் விட்டது. எப்படிப்பட்ட மோசமான தவறுகள்? 1 சாமுவேல் 2 அதிகாரம் 22-25 முடிய நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 22 341 பக்கம். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லோரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். ஏலி சின்ன வயசிலே தன்னுடைய குமாரர்கள் இருந்த பொழுது அவர்களை சரியாக வளர்க்க தவறிவிட்டார். இப்பொழுது வளர்ந்த பின்பு அவர்கள் செய்கிற பாவத்தை அவர் சுட்டி காண்பிக்கத்தான் முடிகிறது. அதற்கு மேலே அவர்னால் என்ன செய்ய முடிந்தது? காரணம் என்ன? வளர்ப்பு துவக்கத்திலேயே தவறாக இருந்தது. ஆரம்பத்திலே ஊருக்கெல்லாம் ஆலோசனை சொல்வதற்கு, அவர் தீர்ப்பு சொல்வதற்கு, நியாயம் சொல்வதற்கு அவர் ஒருவேளை பிஸியா இருந்தாரோ நமக்கு தெரியாது. ஆனால் தன்னுடைய குமாரர்கள் அவருடைய எண்ணங்கள் அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை அவர் சரியாக கவனிக்கவில்லை என்பதை தெளிவாக இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடியும். இன்னொரு இடத்துல ரொம்ப ஷார்ப்பான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 3 அதிகாரம் 13 வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்படுகிறதே அவன் அறிந்திருந்தும், கவனிச்சிங்களா, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்படுகிறதே அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம்
நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்திற்கு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். புரிஞ்சதா? தெரிந்திருந்தும் கண்ட்ரோல் பண்ணாமல் சகித்து கொண்டதுனாலே அவனுடைய சந்ததியே அழிந்து போனது, அழிந்தே போனது. பெற்றோர்களுடைய தவறுகள் எங்கு போய் முடிந்தது? சந்ததி அழிந்தது. குமாரர்களுக்கு, குமாரத்திகளுக்கு, பிள்ளைகளுக்கு சாபத்தை கொண்டு வந்தது. பெற்றோராகிய நாம் பாரபட்சம் காட்டுவதோ, மது பழக்கத்துக்கு அடிமையாவதோ, இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலும் சகிப்புத்தன்மையோ, தேவனுடைய சம்பவத்தில் நாம் சகிப்புத்தன்மை அல்ல, அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாசை, பாரபட்சம், சகிப்புத்தன்மை தேவனுடைய விஷயத்துல, தேவனுடைய விஷயம் மாத்திரம் அல்ல, பொருளா உலக காரியங்களிலேயும் தவறு என்றால் அது தவறை சுட்டி காண்பிப்பதற்கு ஒருபொழுதும் பெற்றோர் நாம் தயங்கக்கூடாது. குச்சி எடுத்தனால சாத்து சாத்தியாவது அவங்களை திருத்துவதற்கு, சொல்லி கேட்கலன்னா அடிச்சு கேட்க வைக்கணும். பிகாஸ் இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. முதல்ல சொல்லி பாருங்க, கேட்கலன்னா காதை திருவிடுங்க, கேட்கணும். அதுதான் அல்டிமேட்லி the obedience has to be there. You have to yield the obedience. அது இல்லாத வரைக்கும் நமக்கு கடைசியாக அது தவறு, அவர்களுக்கு தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நான்கு காரியங்களை மாத்திரம் முன்னதாக வைத்திருக்கிறேன். இவைகளை நாம் கவனமாக இருந்து அதிலிருந்து வெளியே வர வேண்டும். பிரசங்கி 12 அதிகாரம் 1 வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து முடித்து விடுகிறேன். பிரசங்கி 12:1, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்போம். கவனமாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். இது நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக, குடும்பம் ஆசீர்வாதமாய், சந்தோஷமாய் இருக்க வேண்டும் எனில் நமக்கு இருக்க வேண்டிய சில காரியங்கள், நான்கு காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு இப்பொழுது முன்வைத்திருக்கிறேன். அட்லீஸ்ட் இவைகளிலிருந்து நாம் தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஜெபம் செய்வோம். மகிமையாய் எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை அரவணைத்து பாதுகாக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே பெற்றோர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பழக்க வழக்கங்களிலே ஆபத்தானவைகள் எவைகள் எங்களிடத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவைகளிலிருந்து நாங்கள் விடுபடும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக நன்றி தாவப்பா. எங்களை சுட்டி காண்பிதத்திற்காக நன்றி அப்பா. எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்களுடைய குடும்பம் செழிக்க வேண்டும், நீரே எங்களை வழிநடத்தும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அநேகரை இதை பார்க்க சொல்லுங்கள். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஆசீர்வாதம் வருவதற்கு நாம் காரணமாக தேவன் தொடர்ந்து நம்மை பயன்படுத்துவாராக. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.